வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக பணிவான வணக்கங்களையும் பாராட்டுகளையும் குருவின் நினைவில் நின்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியிலே முதல் மாற்றம் 5வது நாள். எனக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனையை கடந்த 4 நாட்களாக சிந்தித்தும் வலிமைப்படுத்தியும் வருகின்றோம். வாழ்க்கையில மிக ஆழ்ந்த ரகசியம் எது அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என கண்டுபிடிப்பது அல்ல அந்த ரகசியம். வாழ்க்கையை நாம் உருவாக்குவதுதான் மிக ஆழ்ந்த ரகசியமாக இருக்கும். எப்படி? ஒருத்தர் வீட்டில இருந்து பைக்கை எடுத்துட்டு கிளம்பிட்டார். வீட்டு தெருவை தாண்டின உடனே அங்கே 4 சாலைகள் இருக்கிறது. நேர போகணுமா, இடது பக்கம் போகணுமா, பின்னாடி போகணுமா, யூ-டர்ன் போகணுமான்னு அவருக்கு தெரியவில்லை. ஏன் என்றால் அவருக்கு எங்க போகணுங்கிறதே மறந்து போச்சு. அதே போல வாழ்க்கையிலும் நாம் எங்க போக வேண்டும், எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு, அவங்கள படிக்க வைக்கணும், இதுதான் நோக்கமா? எந்த நோக்கம் என்பதே எனக்கு தெரியாமல் நான் வாழ ஆரம்பித்து விட்டால், இந்த நிறுவனத்தில் நான் எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும்னு என்னுடைய மேலாளர் முடிவு செய்வார். நான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு என் மருத்துவர் முடிவு பண்ணுவார். ஏன் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போனா கூட அந்த கவுண்டர்ல இருக்கிறதான் முடிவு பண்ணுவான், நான் உள்ள போலாமா படம் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்ப வாழ்க்கை என் கையில் இல்லை. ஏன் என்றால் நான் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆப்பிள் போன் வாங்குறார். வாங்கின உடனே வீட்டில் வந்து திறந்து பார்க்கார், போன் சூப்பரா இருக்கு, அப்படியே வச்சிருக்கிறார். எங்கெல்லாம் வெளியில போறோமோ அப்பெல்லாம் தூக்கிட்டு போறார், சார்ஜ் போடல, ஆன் பண்ணல, சிம் கார்டு போடல. அந்த போன் அதுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தா, இந்த ஆள் எதுக்கியா இந்த போனை வாங்கினாரு, என்ன பயன்படுத்தவே இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு. 2வது மாதம் அதை சார்ஜ்லாம் போட்டார், ஆனால் சிம் கார்டு போடாம சும்மா வச்சுக்கிட்டு இருந்தார். 3வது மாதம் ஒரு சிம் கார்டை போட்டார், ஆனால் ஒரு 2,000 ரூபா ஃபோனை பயன்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வச்சுட்டார், மற்றதெல்லாம் வேற ஃபோனை பயன்படுத்துகிறார். இப்போ அந்த ஃபோன் எவ்வளவு வருத்தப்படும்? அதே போல என்னிடம் ஏங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆன்மா எதற்காக என்னுடைய உடலை வாடகைக்கு எடுத்து பிறந்திருக்கிறது என்கிற நோக்கமே தெரியாமல் நான் வாழ ஆரம்பித்து விட்டால், எனக்குள் இருக்கிற ஆன்மா அந்த போன் மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆன்மா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், எதற்காக பிறந்திருக்கிறோமோ அதை நோக்கிய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதை நோக்கிய வாழ்க்கை தான் வாழ வேண்டாம். அட்லீஸ்ட் கோபம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் டேபிள் மேல வச்சிருக்கிற போனை தூக்கி வீசி அது உடஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த போன் எவ்வளவு வருத்தப்படும். அதே போல எனக்குள் இருக்கிற ஆன்மா அவமானப்படுத்துகிற மாதிரி செயலை செய்தால் இந்த ஆன்மா என்ன நினைக்கும்? இதெல்லாம் நாம செய்வோமா சார்? எப்பெல்லாம் எரிச்சப்படுறோம், கோபப்படுறோம், குறை சொல்றோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம், புலம்புகிறோம், வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், இதை எதை செஞ்சாலும் சரி ஆன்மா அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்குள் இருக்கிற ஆன்மா ஏண்டா இந்த உடலை வாடகைக்கு எடுத்தோம் என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மள்கிட்ட பை பைன்னு சொல்லாம கூட போயிரும். ஏன் இந்த போனை வாங்கணுங்கிறதே தெரியாமல் ஒருத்தர் போனை பயன்படுத்தினால் எப்படியோ, ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் வாழ்வதற்கு சமம். கடல் இருக்கிறது, அந்த நீர் ஆவியாகி மேகமாகி மழையாக பெய்கிறது. இந்த மழை தண்ணீர் எப்ப கடல்ல போய் சேருமோ அப்பதான் அது முழுமை அடைகிறது, அமைதி அடைகிறது. அதே போல நாமும் இந்த இறைநிலைன்னு சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுகிறோம். அந்த இறைநிலையிடமிருந்து தன்மாற்றம் பெற்று மனிதனாக வந்த நாம் மீண்டும் இறைநிலையோடு சேரும் பொழுதுதான் நமக்கு ஆனந்தம் முழுமை கிடைக்கிறது. இதைத்தான் வீடு பேறு என்றார்கள். வீடு பேருனா நான் சொந்த வீட்டுக்கு போறது. என் சொந்த வீடு எது? நான் இருக்கிற வீடு அல்ல, எங்கேருந்து வந்தனோ அங்கே போவது. இந்த இறைநிலை எல்லா இடத்திலும் இருக்கு, அப்போ நான் எங்கனாலும் போலாம். ஆனால் அந்த இறைநிலை எனக்குள்ளும் இருக்கிறது, அதை உணர்வதுதான் பிறப்பின் நோக்கம். அதைத்தான் முன்னோர்கள் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பார்கள்.
மகரிஷி அவர்களோ, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர. இந்த எல்லா பக்கமும் இருக்கிற அந்த தெய்வம், அந்த இறைநிலை எனக்குள்ளும் இருக்கிறது. அந்த இறைநிலையை, அந்த இறை தன்மையை நான் உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் நினைப்பது நடக்க ஆரம்பித்து விடும். நடப்பதை நினைப்போம், வாழ்க்கை ஆனந்தமாக மாற ஆரம்பித்து விடும். அப்ப என்னுடைய நோக்கம் என்ன? நான் எங்கே போக வேண்டும்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? வாழ்க்கையின் உச்சபட்ச குறிக்கோளான எனக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனையை, சங்கற்பத்தை நாம் இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து சிந்தனை செய்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிலே அசை போடுவோம், எழுதுவோம், நம்முடைய நடு மனதிலே வலிமைப்படுத்துவோம். இதை வலிமைப்படுத்த தவறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் வாழ்க்கையின் நோக்கத்திற்கு முரணாக அமைந்து விடுமையானால் நம் வாழ்க்கையில் சிக்கல்கள் நீடிக்க ஆரம்பிக்கிறது. புதிது புதிதாக சிக்கல்கள் வர ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே வாழ்க்கையின் உச்சபட்ச குறிக்கோளை நாம் நம்முடைய நடு மனதிலே எந்த அளவுக்கு ஆணித்தரமாக வலிமையாக பதிய வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை நமக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் மாறுகிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.